ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த டாபிக் ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2017 வந்த ஒரிஜினல் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். சம்பாருங்க, ஒரு பள்ளி மாணவன் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு 4 கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் நடந்து சென்றால் குறிப்பிட்ட நேரத்திற்கு 20 நிமிடங்களுக்கு முன்பாக சென்றடைகிறான். அவனது வேகம் 3 கிலோமீட்டர் பர் மணி என்றிருந்தால் 20 நிமிடங்கள் தாமதமாக சென்றடைவான், எனில் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு உள்ள தூரம் எவ்வளவு? ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் நடந்தான்னா அவன் ஸ்கூலுக்கு வந்துட்டு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து போயிடுறான். அதே போல் அவனது வேகம் வந்து 1 மணி நேரத்தில் 3 கிலோமீட்டர் நடந்தானா ஸ்கூலுக்கு வந்துட்டு 20 நிமிஷங்கள் வந்துட்டு தாமதமாக வந்து போகிறான். இந்த மாதிரி வர்ற எல்லா சமுக்குமே இப்போ நான் சொல்கிற ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னா, டி ஈக்குவல் டு S1 S2 டிவைடட் பை S1 டிஃப்ரென்ஸ் S2 இன்டூ T1 plus T2 divided by 60. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. இதில் ஃபஸ்ட் இருக்கிறது வந்துட்டு S1 வந்து என்னது, ஸ்பீடு 4 கிலோமீட்டர், சரிங்களா. S2 வந்து என்னது, செகண்ட் வந்து என்னது, 3 கிலோமீட்டர். ஸோ 3 கிலோமீட்டர். அதே போல் T1 ஃபஸ்ட்டு வர்ற டைம் வந்து T1, செகண்ட் வர்ற டைம் வந்து T2, 20 நிமிஷம், சரிங்களா. ரெண்டுமே வந்து 20 தான். ஸோ T1 வந்து 20, T2 வந்துட்டு 20, சரிங்களா. இப்போ இந்த ரிலேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். S1 வந்து என்னது, 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 4 மைனஸ் 3 இன்ட்டு T1 வந்து என்னது, 20 plus 20 டிவைடட் பை 60, சரிங்களா. இங்கே என்ன வரும், 12, இது ஒன்று தான் வரும். ஸோ அதை நம்ம விட்டுருலாம். இன்ட்டு 40 டிவைடட் பை 60, சரிங்களா. இது வந்து 2 times 3 times, இப்போது இது 1 டைம், இது வந்து 4 டைம். இப்போது 4 இன்ட்டு 2 8. ஸோ ஆன்சர் வந்து என்னது, 8 கிலோமீட்டர்.